அனைவருக்கும் வணக்கம். ஜெகன் மாதா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி, வகுப்பு 2, பாடம் தமிழ். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 19வது பாடம், சரியா? பாடம் எண் 19. பாடத்திற்கான தலைப்பு கொஞ்சை வேந்தன். கொஞ்சை வேந்தன், ஏற்கனவே அந்த பாடல்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? கொஞ்சை வேந்தனில் உள்ள பாடல் வரிகள் அத்தனையும் பார்த்தோம், அதற்கான விளக்கத்தோட தெளிவாக பார்த்து முடித்தோம். 10 வரிகள் இருந்துச்சு இல்லையா? இப்போ அந்த கொஞ்சை வேந்தன் பாடலுக்குண்டான பொருள் அறிக, பயிற்சி பகுதியில் இருக்கக்கூடிய பொருள் அறிக, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, கொஞ்சை வேந்தன் பொருள் அறிக. முதலாவதாக உங்களுக்கு பாடப்பகுதியில், அதுவும் பயிற்சி பகுதியில் முதலாவதாக இருக்கிறது பொருள் அறிக, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1, பிதா தந்தை. பிதா தந்தை முதலாவதாக இருக்கக்கூடியது பிதா தந்தை. அது எப்படி எழுத்துக்கூட்டி வாசிக்கிறது? பி தா, பிதா, பி தா, பிதா. அதற்கான பொருள் தந்தை. த இன் தை, தந்தை. த இன் தை, தந்தை. இரண்டாவதாக இருக்கக்கூடியது அன்னை, தாய். அன்னைக்கான பொருள் தாய். அன்னை, அ இன் நை, அன்னை. அ இன் நை, அன்னை. தாய், தா இ, தாய், தா இ, தாய். அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடியது எண். அதற்கான பொருள் கணக்கு அறிவியல். எண், கணக்கு அறிவியல். எண், ஏ இன் எண், கணக்கு. க ந இக் கு, கணக்கு. அறிவியல், அ ரி வி ய இல், அறிவியல். எண், அதற்கான பொருள் கணக்கு அறிவியல். அடுத்து நான்காவதாக இருக்கிறது எழுத்து. அதற்கான பொருள் இலக்கணம், இலக்கியம். எழுத்து, இலக்கணம், இலக்கியம். எழுத்துக்கான பொருள் இலக்கணம், இலக்கியம். எழுத்து, ஏ லு இத் து. எழுத்து, ஏ லு இத் து. எழுத்து. இலக்கணம், இ ல இக் க ந இம், இலக்கணம். இலக்கியம், இ ல இக் கி ய இம், இலக்கியம். எழுத்து, இலக்கணம், இலக்கியம். அடுத்து ஐந்தாவதாக இருக்கிறது ஏவா. ஏவா, கட்டளை இடாமலேயே. ஏவா அப்படின்னா அதற்கான பொருள் கட்டளை இடாமலேயே. சரி, ஏ வா, ஏவா, ஏ வா, ஏவா. கட்டளை, க இட் ட லை, கட்டளை. க இட் ட லை, கட்டளை. இடாமலேயே, இ டா ம லே ஏ, இடாமலேயே. இ டா
ம லே ஏ இடாமலேயே. அடுத்து ஆறாவது மூவா 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 அப்படின்னா அதற்கான பொருள் மூப்பு அடையாத. மூவா மூப்பு அடையாத. மூவா மூவா மூ இப் பு மூப்பு அடையாத. அ டை யா த அடையாத. மூப்பு அடையாத. அடுத்தது ஏழாவதாக இருக்கக்கூடியது மெய்ப்பொருள் நிலைத்த செல்வம். மெய்ப்பொருள் நிலைத்த செல்வம். மே இ இப் போ ரு இல் மெய்ப்பொருள் நிலைத்த நீ லை இத் த நிலைத்த செல்வம். சே இல் வ இம் செல்வம் நிலைத்த செல்வம். மெய்ப்பொருள் நிலைத்த செல்வம். இப்போ ஒரு தடவை முழுமையாக பார்க்கலாம். பிதா முதலாவதாக இருக்கக்கூடாது, இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க. பிதா தந்தை, அன்னை தாய், என் கணக்கு அறிவியல், எழுத்து இலக்கணம் இலக்கியம், ஏவா கட்டளை இடாமலேயே, மூவா மூப்பு அடையாத, மெய்ப்பொருள் நிலைத்த செல்வம். மெய்ப்பொருள் நிலைத்த செல்வம். குழந்தைங்களா, இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி.